திருச்சிட்டம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனி திருச்சிட்டம் வேத நெறிதழை துவங்க மிக துறை விளங்க ஊத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவோம் திருச்சிற்றம்பல அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியிலே ஐந்தாம் நாளான இன்று திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு ஆலவாயிலே அருளி செய்த திருப்பாசரத்திலே ஐந்தாம் பாடலை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது அருள் ஞான பாடல்களையெல்லாம் சிவமே அதிருட்டிக்க நமக்கு அருளி செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான் தம்முடைய பாக்களை எல்லாம் அருளி செய்கின்ற பாங்கை பல பதிகங்களிலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து கூறுவதை நாம் வியப்புடன் பார்க்கலாம் திருயான சம்பந்த பெருமான் ஞானமே வடிவமாக விளங்குகின்ற அந்த பாங்கில மற்ற அவதார புருஷர்களிடமிருந்து அவர் தனித்து நிற்பதை நாம் செக்கிடா பெருமான் அவருடைய வரலாற்றைச் சொல்லுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு நம்முடைய பெருமான் தம்மை மறைத்து கொண்டு ஒரு மானுட வடிவில் திருமறைக்காட்டில் இருந்து திருவாய்மூர் வரைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார் திருப்பங்கிலே புதிசோறு சுமந்து வந்து தந்திருக்கிறார் அப்படி மறைந்து வந்த நேரத்தில் நம்முடைய அப்பருசுவாமிகளுக்கு வந்தவர் பெருமான் என்று அறிந்து கொள்ளாத வண்ணம் தன்னை மறைத்தபடி சுவாமிகள் வந்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் ஐந்து முறை வந்திருக்கிறார் திருவதிகையில் வந்திருக்கிறார் திரு கச்சூரிலே வந்திருக்கிறார் திரு குருகாவூரிலே வந்திருக்கிறார் விருத்தாசனத்திற்கு செல்லுகிற பொழுது வழி கேட்கிற பொழுது அங்கே ஒரு வேதியராக வந்து அழைத்து சென்ற அந்த இடத்துல வந்திருக்கிறார் மணிமுத்தாறு வெள்ளாரோடு கூடுகின்ற இடம் அது கூடலை ஆற்றூர் என்று சொல்லப்பெறுகிற அந்த இடம் அங்கே வந்திருக்கிறார் இப்படி ஐந்து இடங்களில் வந்திருக்கிறார் வந்த ஒரு இடத்துலையாவது வந்தவர் அவர் தான் இவர் தெரிஞ்சுக்க முடியல மறைந்துதான் வந்திருக்கிறார் மணிவாசகருக்கு வந்திருக்கிறார் பல தடவை வந்திருக்கிறார் இப்படி அருளாளர்களுக்கெல்லாம் தம்மை மறைத்து மானுட வடிவிலே பல்வேறு நிலைகளிலே வந்த நம்முடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு தடவை கூட அப்படி தன்னை மறைத்து கொண்டு வந்ததே இல்லை ஏன்னா மறைக்க முடியாது அவருக்கு வந்ததெல்லாம் ரிஷபத்தில் ரிஷபாரூடராக அம்மையப்பராக காட்சி தருகிற கோலம்தான் மறைந்து வந்தார் மறைந்து நின்று பொதிசோர் சமந்தார் அப்படி ஒரு அப்படி ஒரு செய்தியே கிடையாது திரு ஞான சம்பந்தருடைய வரலாறுல ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலேயே இந்த அன்றைய தினம் நான் குறிப்பிட்டேன் இந்த திருத்துருத்தி பதிகம் அதில் இந்த தமிழ் பற்றி அவர் குறிப்பிடுகிறார் திருத்துருத்தின்னு ஒரு தலம் குற்றாலம்னு பேரு அது திருக்குற்றாலம்னு பேரு அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க குற்றாலம் இல்லை இது வேற இந்த குற்றாலம் வேற இந்த திருத்துருத்திக்கு போகிறார் துருத்திகாய் சொலப்படாய் என்ன சொல்லப்படாய் துறக்குமா சொலப்படாய் துருத்திகாய் நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு நாய்க்கு துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி அறக்குமாறு என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் திரு சம்பந்த பெருமான் அவருடைய பாடல்கள் முதல எங்கேயுமே சற்று கோபித்த மாதிரி ஒரு பாடல் கூட பார்க்க முடியாது இந்த ஒரு இடத்த தவிர சுவாமிகிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்ட மாதிரி இந்த பாடலை சொல்லுகிற என்ன கேட்கிறார் சுவாமிட்ட நின் திருந்தடி மறக்குமாறில்லாத எண்ணெய் மையல் செய்தியும் மண்ணின் மேல் பிறக்கு மாறு காட்டினாய் துறக்குமா சொல்லப்படாய் துருத்திகாய் அது கோபமா இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கூப்பிடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எப்படி அனுபவம் எனக்கு தெரியாது எனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அப்போ எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாருன்னா போயா வாயான்னு பேசிகிட்டு இருப்பார் திடீர்னு ஹலோ மிஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார்னா கோம இருக்காருன்னு அர்த்தம் மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு கோ கோபமாக இருக்காருன்னு அர்த்தம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்போம் ஹலோ மிஸ்டர் இங்கே வாங்க இங்க அப்படி என்னையா எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்டார்னா ரொம்ப ஜாலியாக இருக்காருன்னு அர்த்தம் இதுவரைக்கும் திருயான சம்பந்த பெருமான் நம்முடைய சிவபெருமானை அழைக்கின்ற விதத்திலிருந்து மாறுபட்டு அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா துறக்குமாசுலப்படாய் இந்த திருத்துருத்தின்னு ஒரு தலம் இருக்கு பாருங்க இந்த திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் ரெண்டு தலங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்த தலங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவார தலங்கள்லேயே தேவார பாடல்களே கூட நம்ம திரியான சம்பந்தரே திருத்துருத்தியும் திருவள்ளிக்குடியும்னே ஒரு பதிகம் மரளி செய்திருக்கிறார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா திருத்துருத்தியில் பெருமான் பகலில் இருப்பார் ராத்திரி திருவெள்ளிக்குடி போயிடுவார் பகலில் திருத்துருத்தியில் இருப்பாராம் ராத்திரி திருவள்ளிக்குடி போயிடுவார் சரி அதனால என்ன பெரிய தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம் பகலில் திருத்துருத்தியில் இருக்கிற பொழுது துறவியாக இருப்பாராம் ராத்திரி திருவள்ளிக்குடி போகும்போது அம்பாள் சமேதராக அங்கே இருப்பாராம் அதுக்கு இவர் கேள்வி கேட்குறாரு என்னையா பெரிய துறவின்னுட்டு பகல் வேஷம் போடுற இங்கே திருத்துருத்தியில் அப்புறம் ராத்திரி ஆனால் அங்கே போய் அம்பாளோட கேட்குறாரு இப்படி கேள்வி துறக்குமா சொலப்படாய் துருத்திகாய் நின் திருந்தடி மறக்குமாரில என்னை மையல் செய்து பெரிய துறவின்னு திருத்துருத்தியில் இருக்கிற எனக்கெல்லாம் தெரியும் திருவள்ளிக்குடியில் ராத்திரியில் நீ அம்பாளோடு இருக்கிறது அங்கே குடும்பம் நடத்துகிற இங்கே துறவிங்கிற என்ன ஏது ஏதாவது ஒன்று செய்யணும் நீ என்ன பிரம்மச்சாரியா இல்லை குடும்பஸ்தரா சொல்லு அப்படிங்கிற அப்படி கூப்பிடும்போதே தெரியலான்ல இவர் கொஞ்சம் கோபமாக இருக்காருன்னு இப்படி சொன்னாலே ஏதோ கோபமாக இருக்க என்ன கோபம்னா நின் திருந்தடி மறக்கிலாத என்னை உன்னுடைய திருவடியை நான் என்றுமே மறந்தறியாதவன் என்னை மையல் செய்து இம் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் உன்னுடைய திருவடியை மறந்தறியாதவன் ஆயிற்று என்னை எதுக்காக இந்த பூமி கொண்டு வந்தேன்னு கேட்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானை பார்த்து கேட்கிறார் என்னை எதுக்கு இங்க கூட்டு வந்த நீங்க நான் உன் திருவடியை மறக்காதவன் ஆகிறேன் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை கொண்டு வந்த நல்ல நினைவோடு இருக்கும்போது கொண்டு வந்திருக்க முடியாது நீ எனக்கு குளோரோஃபாரம் கொடுத்து மையல் செய்து இங்கே கொண்டு வரும்போதே எல்லாருக்கும் குளோரோஃபாரம் கொண்டு வருவார் நீ அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமின்னு சொன்னாரு சாமி என்னை அங்கே அனுப்புறியே நான் உன்னை மறந்துடுவேனே என்ன போ கீழே போ கீழே போனார்ல அங்கே கைலாயத்திலிருந்து நீ போ கீழே போ அப்போ அப்படின்னாரு சாமி என்னை கீழே அனுப்புகிறீரே உன் மறந்துடுவேனே நான் என்னரு ஏன்னா எல்லாரும் ஒரு மயக்கத்திலேயே இங்கே தெரியுவாங்களே உன்னை மறந்துடுவோமே நீ எங்கே இருக்கேன்னு கேட்பன சாமி நான் கீழே போணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் நான் மறந்தாலும் நீ என்னை மறக்காமல் வந்து தக்க நேரத்தில் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் மையல் மானுடமாய் மயங்கும்படி அய்யனே அமந்தண்ணி தடுத்து ஆண்டு கொண்டு அருள் அப்படின்னா நான் போறேன்னார் ஓகே அக்ரீட் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார் அவர் சொன்ன மாதிரியே தான் வந்தார் அவர் சொன்ன மாதிரியே இவரும் கேட்குறாரு யார் யா நீ என்ன வந்து தடுக்கிறேன்னு கேட்குறேன் எப்படி எவ்வளோ மறந்துருக்கார் பாருங்க இவர் தான் வர சொன்னவர் அப்போ எவ்வளவு அந்த மயக்கம் பாருங்க நமக்கு இந்த மயக்கம் இருக்க இந்த வாழ்வியல் மயக்கம் இருக்கிறது அதை நமக்கு நல்லது சொல்லுகிறவர்களை கூட தீயவர்களாக காட்டும் நம்ம ஏமாற்றி நம்மை தீய வழியில் அழைத்து செல்லுகிறவர்களை நமக்கு நெருக்கமானவர்களாக காட்டும் ரொம்ப வேண்டியவங்களாக காட்டும் அப்பாவை பார்த்தாலே பெரிய எதிரிய பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நல்லதெல்லாம் சொல்றாரு அதனால ஃப்ரெண்டை பார்த்தா அப்படியே தேவன் மாதிரி தேவ புருஷன் மாதிரி இருக்கும் ஏன்னா கெடுக்கிறது எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பக்கத்திலே அப்படித்தானே மயக்கம் வருகிறது மையல் மானுடமாய் மையங்கும் பழி இங்கே திருஞான சம்பந்த சொல்லுகிறார் நீ வந்து என்னை எதுக்கு இங்க கொண்டாந்த அப்புறமா அந்த திருக்கடை காப்பில் சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமா சொல்லுகிற சொல்லுகிறார் கழுமலு அருந்தமிழ் சுற்றும் முற்றும் ஆகி நான் அவன் பகர்ந்த சொற்களால் திருயானம் வந்து சொல்லுகிறார் என்னை எதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படின்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது என்னை முழுமையாக தமிழினாலே சூழ வைத்து தமிழ் பாக்களை அருளி செய்து தமிழ் வேதத்தை அருளுவதற்காக அல்லவாய் என்னை இங்கே கீழே கொண்டு வந்தாய் என்று திருகலை சொல்லி வைக்கிறார் அருந்தமிழ் சுற்றுமுற்றும் ஆயினானின் தன்ன சுற்றுமுற்றும் ஆகினான் சுற்றுமுற்றும் ஆயினான்னா திருமணா தமிழ் நினைச்சா தமிழ் உறங்கின தமிழ் எல்லாமே தமிழ் சுற்றுமுற்றும் ஆயினான் அருந்தமிழ் சுற்றுமுற்றும் ஆயினான் அவன் பகர்ந்த சொற்களால் பெருந்துருத்தி பேணவே இந்த துருத்தியை அந்த தமிழினாரை பாடினால் குணங்கள் மிகுமேனர் நல்ல குணங்களும் நல்ல உயர்ந்த நிலைகளும் வந்து சேரும் என்று சொல்லுகிறார் ஐந்தாவது பாடலிலே திருப்பாசுரத்திலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை பற்றி ஆராய்ச்சி வேண்டாம் என்று நான்காவது பாட்டிலே சொல்லி அதனுடைய விரிவை பேசுகிறார் ஏதுக்களாலும் எடுத்த மொழிகாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் வெட்டுழன் எங்கள் சோதிக்கான் ாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்ட சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மினே ாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுழன் சோதி ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா இறைவன் இருக்கிறானா எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடவுள் இருக்கிறார் இல்லை இருந்தால் கண்ணுக்கு தெரிவானா என்றெல்லாம் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன சுவாமி சொல்லுகிறார் மிக்க சோதிக்க வேண்டாம் உலகத்திலே அளவை நூலார் ஒரு பொருளை உண்டு அல்லது இல்லை என்று சொல்லுவதற்கு சில பிரமாணங்களை தந்திருக்கிறார்கள் அந்த பிரமாணங்களை அடிப்படையாக மூன்றாக நாம் கொள்ளலாம் ஒரு பொருள் உண்டா உண்டு என்றால் அதற்கு என்ன குணம் இந்த கேள்விகளை கேட்கிற பொழுது அந்த பொருள் உண்டு என்று சொல்லுவதை மூன்று நிலைகளினாலே நிரூபிக்கலாம் அதிலே முதலாவதாக விளங்குவது பிரத்யட்ச பிரமாணம் அல்லது காண்டல் அளவை இரண்டாவதாக சொல்லப்படுவது ஆகம பிரமாணம் உரை அளவை மூன்றாவதாக சொல்லப்பெறுவது அனுமான பிரமாணம் கருதல் அளவை வடமொழியில் சொல்லுகிற பொழுது பிரத்யட்ச பிரமாணம் ஆகம பிரமாணம் அனுமான பிரமாணம் என்று சொல்லுவார்கள் அதையே தமிழில் சொல்லுகிற பொழுது காண்டல் அளவை கருதல் அளவை உரை அளவை என்று சொல்லுவார்கள் ஒரு பொருள் உண்டு என்று சொல்லுவதற்கு அதை கண்ணால் பார்ப்பதினாலே அதை நாம் உண்டு என்று தீர்மானிக்கலாம் அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பான பிரமாணம் என்று சொல்லப்பெறுவது கண்ணால் பார்த்த பொருள் உண்டு கண்ணால் மட்டுமல்ல காதால் கேட்டுறது மெய்யால் உணர்வது எல்லாமே ஐந்து பொறிகளினாலும் உணர்வதை காண்டலளவை என்று சொல்லுவார்கள் கண்ணால் பார்க்கறது மட்டுமல்ல காதால் கேட்டால் கூட அப்ப பிரமாணங்களில் ரொம்ப ஒப்புக்கொள்ளக்கூடியதாக விளங்குவது இந்த காண்டலளவு என்று சொல்லக்கூடிய பிரத்யட்ச பிரமாணம் அடுத்ததாக சொல்லப்பெறுவது ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு ஒப்புக்கொள்ளக்கூடியது கருதல் அளவு அனுமான பிரமாணம் மூன்றாவதாக சொல்லப்பெறுவது தான் ஆகம பிரமாணம் ஒரே அளவு அதாவது காலங்காலமாக சொல்லி வருகிறார்கள் நாம நம்புவோம் அப்படிங்கிறது சொல்றது யாருங்கிறத பொறுத்து இருக்கு ஆகம பிரமாணம் என்பதனாலே இறைவன் உண்டு என்று பல பேரும் சொல்லி வருகிறார்கள் அதனால இறைவன் உண்டு என்று ஒப்புக்கொள்வது இருக்கிறதே அது ஆகம பிரமாணம் ஒரே அளவில் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க கண்ணால் காண்பதுவும் பொய் காதால் கேட்பதுவும் பொய் தீர விசாரிப்பதே பெரிய பொய் இல்லையா தீர விசாரிக்கிறது கமிஷன் அது ஒரு பெரிய பொய்யா சொல்லி வச்சு இந்த கண்ணால் காண்பது பிரத்யக்ஷ பிரமாணம் காதால் கேட்பது ஆகம பிரமாணம் தீரை விசாரிப்பது அனுமான பிரமாணம் அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சாங்க கருதல் அளவை ரொம்ப முக்கியம் இப்படி நடக்கலை நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் என்னை பற்றி சொல்லிட்டால் தப்பு இல்லை மற்றவங்களை பற்றி சொல்லக்கூடாது என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல இல்லையா பெரியவங்க அப்படி தான் பாடல் பாடும்போது கூட தன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அருணகிரிநாதர் எவ்வளவோ பழிகளையும் பாவத்தையும் தன் மேலே வச்சு சொல்லுகிறார் அது சொன்னதை வச்சுக்கிட்டே அவர் வரலாறு பல விதமாக திருச்சி எழுதிப்பிட்டாங்க அவ்வளோ அவர் சொல்கிற அவ்வளோ பாவத்தையும் செய்கிறதுக்கு ஒரு பிறவி பத்தாது ஒரு ஐம்பது பிறவியாவது வேணும் இந்த ஒரு பிறவியில் செய்கிற பாவமாக அவ்வளவும் இல்லை ஸ்ரீமதி பாமன் சுவாமிகள் அருணகிரி வரலாறு ரொம்ப அற்புதமாக செய்து தந்துருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம பாமன் சுவாமி அதுபோல் நம்மளை சொல்லிக்கிட்டால் வம்பு இல்லை ஒருத்தர் சொன்னாரு ஐயா மது சாப்பிடுவார் போல இருக்க அப்படின்னார் உடனே இன்னொருத்தர் கேட்குற நான் நம்ப முடியாது எப்படி நான் கண்ணால் பார்த்தேன் ஐயா கண்ணால பார்த்தியா எப்படி டாஸ்மாக் கடையிலேருந்து வெளியில் வந்தார் பார்த்தேன் இது கண்ணால் பார்த்தது சோழர் நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா பெரிய மழை அடிச்சிது எங்கே ஒதுங்கிறதுனே தெரியல டக்குன்னு ஏதோ ஒரு கடை தெரிஞ்சது ஓரமாக ஒதுங்கியாச்சு உள்ளார மழை நின்னப்புறந்தான் பார்க்குறேன் கடை சோவன் சோ கடை ஐயோயோன்னு நினச்சிட்டு வெளியில் வந்தேன் அந்த நேரம் நம்ம அன்பர் போயிட்டார் அவர் பார்த்தது பொய்யா பார்த்தது இன்னமும் உண்மை தான் உடனே இவர் சொல்கிறார் போயா கண்ணால் பார்த்தது வச்சு நான் இப்படியா சொல்கிறது அப்போ நீ ஐயா கிட்ட போய் பேசுனியா ஏதாவது உளர்னாரா இவன் அடுத்தது இல்லை அது நான் பேசலை அப்படி அப்போ நிச்சயமாக நீ சொன்னது சரியாக இருக்குமான்னு தெரியல பிரமாணங்கள் யார் சொல்லுகிறார்கள் எவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பெறுகிறது என்கிற நிலையிலேதான் பிரமாணங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர அளவுகளை கொண்டு திடீரென்று ஒரு முடிவுக்கு வருவது என்பது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமே தவிர முழு உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை எதில் இந்த உலக செய்திகளிலேயே அப்படி இருக்கிற பொழுது இறைவன் உண்டா என்று கேட்கிற பொழுது இறைவனை உண்டு என்று சொல்லுவதற்காக பிரமாணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் பேசினோம் என்று சொன்னால் அது சரியாக வராது காரணம் என்னன்னு கேட்டால் இறைவனுக்கு பிரமாணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒப்புமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரமாணம் சொல்லுவதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது திருட்டாந்தம் என்று சொல்லக்கூடிய உவமை அல்லது உதாரணம் எனவே ஏது எடுத்த மொழி ஏது என்பது காரணம் எடுத்த மொழி என்பது மேற்கோள் அப்படி மேற்கோளாக காட்டுவதற்கு அவனுக்கு ஒரு ஓமையும் கிடையாது ஒப்புமை சொல்லப்பட முடியாத ஒருவனுக்கு அளவையின் பால் படுத்தி அவனை நுண்டு என்று நிரூபிக்க முயல்வது பைத்தியக்காரத்தனம் என்று திரியான சமுந்தர் சொல்லுகிறார் அப்படி அவரை வந்து நீ தீர்மானிக்க முடியாதியா ஏன்னா அவருக்கு ஓமையா ஒருத்தரை சொல்ல முடியாது யாரை சொல்றது கோமியா எடுத்து எடுத்துக்காட்டு கிடையாது சிவனுக்கு ஒப்பாக யாரை சொல்ல முடியும் யார சொல்றது ரொம்ப போன கொஞ்சம் சொல்லலாம்னு தோணுவது பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ அப்படின்னு அம்மாவை தான் கொஞ்சம் அப்படி நினைச்சு கொஞ்சம் சொல்லலாம் திடீர் நம்முடைய மணிவாசக பெருமான் அப்படி இறைவனை சொல்ல வருகிற பொழுது கொஞ்சம் அப்படி நினைந்து பார்க்கறது தாயத்தான் இல்லையா வேற யாரையும் இல்லை பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பீலா ஆனந்தமாய தேனினை சொந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே கதர்றாரு நம்ம மாணிக்க வாசக பெருமான் அப்பா இந்த உலகத்திலே கருணைக்கு இடமாக ஒரு பிறப்பை ஒரு ஒருவன் காண்கிறான் என்று சொன்னால் அது தாய் ஒருத்தியைத்தானே எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் பொருத்தி என் புள்ள மாதிரி வருமானு சப்போர்ட் ஆள் இந்த தாய் தானே இந்த உலகத்தில் கருணைக்கு வடிவம் குற்றங்களை பொறுக்கின்ற தன்மை என்று சொன்னால் தாய்க்கு ஈடு என உண்டா அப்படின்னு தாய் ஒப்புமை சொல்ல வருகிறார் சொல்ல வந்தாலும் கூட பால் நினைந்தூட்டும் தாயினும் உண்மை ஒன்று போட்டார் தாயை காட்டிலும் உண்ணாரு தாயின்னா தாயின்னு ஆயிட முடியாது நினைச்சு பார்க்கலாம் கொஞ்சம் கிட்ட தாயின்னு ஆனாலும் தாயை காட்டிலரு ஏன் அப்படின்னார் பால் நினைந்துட்டும் தாயினும் அவ பால் ஊட்டுவா ஆனா நினைந்து ஊட்டுவா மறந்து போயிடும் டக்குனு யாபரும் நினைந்து ஊட்டுவா ஆனால் சிவன் ஒரு காலத்தில் இந்த உயிரை மறப்பதே இல்லை இது வேணா அதை மறக்குமே தவிர சிவன் உயிரை மறப்பதில்லை அது நினைந்து ஊட்டும் அதை இன்னும் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அற்புதம் பால் நினைந்து ஊட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சேக்கிரார் பெருமான் சொல்லுவார் தின்னனாரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குடிமைத்தேவரை இவர் மேலே போய் பார்க்கிறாராம் மேலே இந்த படிகளில் மேலே ஏறி போகிறார் ஏறி போகிற பொழுதே இவருடைய அன்பினாலே இவருடைய உடம்பினுடைய எடை குறைவது போல இருந்ததாம் எப்போவுமே சாதாரண இடத்துல நடக்கிறத விட மலை மேலே ஏறினா நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா மாடிப்படியில் ஏறுறோம் மலை மேலே ஏறுறோம் ஏன் கஷ்டமாக இருக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு ஆ ஆ வி ஆர் லிஃப்டிங் அவர் பாடி எகென்ஸ்ட் த கிராவிட்டி நம்ம பாடியை நம்ம தூக்கிட்டு போறோம் தூக்குறோம் நாலு பேர் தூக்க வேண்டிய சமாச்சாரத்தை ஒருத்தரே தூக்குனா சிரமம் தானே அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நாலு பேர் தூக்க வேண்டிய வெயிட் அது ஒருத்தராக தூக்குறோம் மேலேன்னா கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கு மேலே வெயிட்டாக இருக்கணும் ஆனால் இவர் சொல்றாரு அந்த நானனை பார்த்து கேட்கறார் நானா இங்கு என்மேல் வாரம் ஒன்று போவது போல் உள்ளது நானா என்னடா இது மேலே ஏற ஏற வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்து லேசாக இருக்கட்டாங்கிறார் என்னடா அது காரணங்கிறார் அவனுக்கு என்ன தெரியும் அவன் வீரமண்டு அவனுக்கு ஒன்றும் புரியல காரணம் என்னென்னா இந்த அன்பின் மிகுதியினாலே நிகழ்கின்ற மாற்றங்கள் மேலே போகிறாரு குடும்பத்தேவரை பார்க்கிறாரு குடும்பத்தேவரை பார்த்த உடனேயே ஓடி சென்று தழுவுகிறார் அடியனுக்கு இவர் தான் இங்கே அகப்பட்ட அப்படி என்று தழுவுகிறார் கண்ணீர் பெருக்குகிறார் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது என்ன கேட்டார் தெரியுங்களா சாமி நீ சாப்பிட்டியா சாமின்னு கேட்டார் என்னைக்கா கேட்டிருக்கம்மா சாமி நம்ம நமக்கு நல்லா தெரியும் சாமி சாப்பிடாதுன்னு அந்த தைரியத்தில் தான் அவ்வளோ படையிலே அவர் முன்னால் வைக்கிறோம் இன்டர்னு கொஞ்சம் கொஞ்சம் அவர் எடுக்க ஆரம்பித்தார்னு வச்சுங்க சாமி நீ சாப்பிட்டியா சாமி உனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா நீ ரொம்ப பசியார்ப்பு எப்ப சாப்பிட்டேன்னு தெரியல நான் உடனே உனக்கு போய் நான் கொண்டு வரேன் உணவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புற போது மீளப் போவார் புல்லுவார் மீண்டு செல்வார் நல்லா கவனமாக இருக்கணும் பொதுவர் அவரை விட்டுட்டு போறாராம் படிக்கட்டில் இறங்கி போய் அந்த படிக்கட்டு வாசலை நிற்கிறார் அங்கேருந்து பார்க்குறார் போதுவர் அங்கேருந்து பார்க்குறார் திரும்பி அந்த காதலின் மேம்பாட்டினால திரும்ப மீளப் மீளப்போவார் புல்லுவார் கட்டிப்பிடிக்கிறாராம் மீண்டு செல்வார் திரும்பவும் போனார் உணவு எடுத்துட்டு வரணுமென்னு அங்கேருந்து திரும்ப பார்க்குறாராம் காதலின் நோக்கி நிற்பார் மிகுந்த அன்போடு நோக்கி நிற்கிறாராம் அப்ப அவருடைய நிலைமையை சொல்லணும்னு நினைக்கிறார் எப்படி சொல்லணும்னு நினைக்கிற ஆ புனிற்றுவர் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது அந்த அன்பு எப்படி இருக்குது கன்றகள் புனிற்று ஆ போல்வர் எங்க இருந்து எடுத்தார் தெரியுங்களா சேர்க்கிறாரு அப்படியே திருவாசகத்திலிருந்து எடுத்தார் கேக்குடா திருவாசகம் முழுமையா படிச்சவர் யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அது அப்படியே அந்த திருவாசகத்தில் சொன்னதே சேர்க்கிறார் எடுத்து நினைந்து பார்க்கிறார் தின்னனாருக்கு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்கு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து எடுப்பது எங்கிருந்து எடுப்பதுன்னு அப்படியே போய் திருவாசகத்தில் ஆகாத அன்பின் அடையாளமாக விளங்குவது திருவாசகம் அல்லவா அதனால அங்கேருந்து பார்த்தார் அங்கே சுவாமி சொல்லி இருக்கிறார் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு கேட்டார் இல்லையா அதுதான் நம்முடைய தின்னனாருடைய நிலை என்று சொல்லி தின்னனாருக்கு சொல்லுகிற பொழுது கன்ற கன்றகல் புனிற்று ஆப்போல்வர் கன்றகல் புனிற்று ஆப்போல்வர் கன்று குட்டியை பிரிகின்ற தாய்ப்பசுவை போன்றார் கன்று குட்டியை பிரிகின்ற தாய் பசு இப்ப யார் கண்ணு குட்டி யார் பசு சிவபெருமான் கண்ணு குட்டி தின்னாரு தாய் பசு பாருங்க நீங்க இப்படி ஒரு உள்ட அடிச்சாரு பாருங்க சித்தாந்தத்திலே கிடையாது இது சித்தாந்தத்தில் இருக்கிற உறவு என்னன்னா தந்தை மகன் தலைவன் தொண்டன் தோழன் குரு சீடன் அப்படி தான் இருக்கு நாலு உறவு அப்படியே உள்ட்டாவா இறைவனை மகனாகவும் அடியாரை த தந்தையாகும் இப்படிங்க அது அப்படியே மாற்றி இதுவரை கண்ணுக்குட்டியாகவும் தன்னை கன்று அகல் புனிற்று ஆ போல்வர் புதிதாக கன்று குட்டியை ஈன்ற பசுவானது தன்னுடைய கன்றுக்குட்டியை பிரிகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பிரிவு போல உணர்ந்தாருன்னாரு இதைத்தான் அங்கே நம்முடைய சாமி சொல்லுகிறார் இப்போ நீங்கள் கொஞ்சம் நினைச்சு கன்று கன்றுக்குட்டியை பிரிகின்ற தாய் பசு போன்றவர்னு சொன்னார் அது கொஞ்சம் அந்த ஐந்தறிவு விலங்கத்தான் சொல்லணுமா தன்னுடைய குழந்தையை பிரிகின்ற தாயை போன்று இருந்தான்னு சொல்லியிருக்கலாம அப்படி சொல்லலாம் இல்லையா ஆறறிவுடைய அந்த தாயை சொல்லிருக்கலாமே எதுக்கு தன் கன்று குட்டியை பிரிந்த தாய் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இருந்து குழந்தை பேர் இல்லாமல் பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்து அதை சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாய் மெட்டர்னிட்டி லீவ் தீர்ந்து போன காரணத்தினாலே மீண்டும் டியூட்டி ஜாயின் பண்ண செல்லுகிற பொழுது சொல்லலாம் இல்லையா அந்த தாய்க்கு எப்படி இருக்குன்னு அந்த தாய்க்கு தான் தெரியும் என்ன பண்றது டியூட்டி ஜாயின் பண்ணி இந்த பக்கம் குழந்த இந்த பக்கம் அப்படி சொல்லியிருக்கலாமே கன்று கூட்டியை பிரிகின்ற தாய் பசுன்னு தான் சொல்லணுமா ஏனென்று சொன்னால் தாய் என்று சொல்லுவது கடவுளுக்கு கிட்டத்தட்ட அந்த அன்பை ஒப்புமை சொல்வதற்கு நாம புரிந்து கொள்வதற்கு அதுதானே அதனால தான் நம்முடைய திருமூலர் கூட சொன்னாரு டேய் தாய்க்கு இருக்கிற பெருமையே என்னன்னு கேட்டேன்னடா மித்தவங்களுக்கு இல்லாத ஒரு பெரும் பெருமை தாய்க்கு என்ன இருக்குன்னு கேட்டா இந்த தாய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை இருக்கு பாருங்கள் அதை சீராட்டி பால் ஊட்டி அவர் வளர்த்து இந்த காலையில் உடனே அந்த குழந்தைய எடுத்து குளிப்பாட்டி அதுக்கு பவுடர்லாம் அடித்து அதுக்கு மையெல்லாம் கண்ணில் தீட்டி இந்த கரு கண்ணத்தில் வேற ஒரு கருப்பு ஒரு பொட்டு அந்த குழந்தையே அந்த பொட்டு கலரில் தான் இருக்கும் இல்லை இருந்தாலும் கூட பகதூட்டக்காரி ஊற்று ஊத்து பார்க்குறா அவள் கண்ணில் கொல்லி வைக்க அப்படின்னு ஒரு பொட்ட ஒன்று வச்சு அந்த குழந்தைய அந்த முது மெத்து மெத்துன்னு ஒரு பெட்டை போட்டு அதில் படுக்க வச்சு கண்ணாடே விளையாடுறா அம்மாப்டே அப்பா அப்படின்னு கொஞ்சம் அதை போட்டுட்டு இவள் போய் அந்த வீட்டு வேலைகளை எல்லாம் அவ்வளோ செஞ்சு எல்லாரையும் அனுப்பிச்சி பத்தரை மணி ஆகிடும் வைத்த கீழும் ஒரு தட்டை எடுத்து வச்சு சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி அப்படி ஒரு பெச பிசைஞ்சு அதை எடுத்து அப்படி வாயில் வைக்க போவா பாருங்க இந்த குழந்தை ஆகி போயிடும் இந்த குழந்தை ஆகி போயிடும் கொஞ்சமாவது முகம் ஜுழிப்பாள அந்த தாயி கொஞ்சமாவது முகம் ஜுழிப்பாள கண்ணா ஆயி போயிட்டேடா அப்படின்னு உடனே ஆவலாக வரும் அவளுக்கு தான் தெரியும் கவலை மூணு நாள் அதுக்கு ஆயி போகாமல் இருக்குது குழந்தை வெளிப்போலன்னா தாய்க்கு பத அந்த கையை அளம்ப மறந்துட்டு இந்த குழந்தையினுடைய மலத்தை அலம்புவதற்கு வருவா ஒரு பிறவியில குழந்தையினுடைய தாயை தாயானவள் குழந்தையினுடைய மலத்தை நீக்குகிற அந்த தாய் உயர்ந்தவள் ஒரு பிறவியில உயர்ந்தவள் என்று சொன்னால் பிறவிகள் தோறும் நம்முடைய மூன்று மலத்தை கழுவுகிறானே சிவபெருமான் அவன் எவ்வளவு உயர்வானவன்னர் தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தாயை காட்டி மூணு மலம் இவன் அதுதான் தாய்க்கு இருக்கிற சிறப்பு நம்மால் அங்கே இருப்பான் அந்த குழந்தை வெளிக்கு போச்சுன்னா சனியை எப்போ போகுது பாருன்னு தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவான் ஆனா தாய்க்கு அந்த குழந்தை அந்த மேலே இருந்து அந்த அன்பின் வெளிப்பு அப்ப இவ்வளவு உயர்ந்தவளாக இருக்கக்கூடிய தாயை உதாரணமா சொல்லலாமே எதுக்கு பசுவை போய் உதாரணம் சொன்னார் நீங்க நினைக்கலாம் அங்கதான் ஒரு 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 குறிப்பு வச்சார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்னன்னாரு பால் நினைந்து ஊட்டும் தாயின் நினைந்து ஊட்டுவாளாம் என்ன நினைந்து ஊட்டுவானா இந்த தாய் இந்த இந்த குழந்தைக்கு பாலை ஊட்டுகிற பொழுது கண்ணா இந்த குழந்தை நல்லா பால் குடிக்கணும் நல்லா புஷ்டியாக வளரணும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வளரணும் நல்லா படிக்கணும் நல்லா பாஸ் பண்ணணும் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் நல்ல உத்தியோகத்துக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் நான் கட்டிட்டு வந்தது தான் சரியில்லை இதுவாவது எனக்கு ஏதாவது செய்யணும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாய் தன்னையும் அறியாமல் இந்த குழந்தையிடம் என்ன கிடைக்கும் என்று நினைந்து 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 பால் ஊட்டுவாளா ஆனா ஒரு பசு தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் தருகிற பொழுது இந்த கன்றுக்குட்டி தனக்கு பதிலாக பிற்காலத்தில் கொட்டில் கட்டி தரும் என்றோ தனக்கு உதவி செய்யும் என்றோ பசு எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தும் அப்படி பசு கன்று குட்டிக்கு பால் தருகிற பொழுது எதையும் நினைந்து பார்க்காமல் அன்பு செலுத்துகிறது போல நானும் சிவபெருமானே உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார் அதைத்தான் மணிவாசக பெருமான் சொன்னார் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் நினைந்து ஊட்டுவாளாம் சிவபெருமான் ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்த்தா இத்தனையும் செய்கிறான் நம்மளை பாராட்டி பேசுவான் பக்கம் பக்கமாக பத்திரிகைகள் நான் நினைச்சி சிவபெருமான் நமக்கு உதவி செய்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் தாயினுடைய கருவில் இருந்து இந்த மண்ணிலே பிறந்து இத்தனை காலம் வளர்கின்ற பாங்கெல்லாம் நாம் உயர்ந்து வருகிற காலம் முழுவதும் நம்முடன் கூட இருந்து கூட இருந்து கூட இருந்து தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னு அடியோங்களுக்கு என்னாரு தோன்றா துணை அவன் தானே நாம அவனை கேட்குறோம் நீ இருக்கிறேன்னு சொல்லி உன்னை பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்குறானா என்ன அவ எதையும் எதிர்பார்க்கறது அதனால தான் நினைந்து 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 ரொம்ப அற்புதமாக சொன்னார் நம்முடைய மணிவாசக புரம் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி நல்லா கவனமாக கேட்கணும் தாயினும்னு ஏன் உண்மை போட்டார்னா முதல் காரணம் நினைந்து ரெண்டாவது தாய் பால் கொடுத்தா ஊனை பெருக்கும் சிவபெருமான் கொடுத்தா ஊனை உருக்கும் அது என்ன பண்ணும் ஊனை பெருக்கும் ஆனா சிவனுடைய அருள் ஊனை உருக்கும் அது மட்டும் இல்லை பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய உனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தே நினைச்சொறிந்து உலப்பிலா ஆனந்தமாய் உலப்பிலானார் தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கொடுப்பாள் அப்புறமா பால் உலர்ந்து போயிடும் பால் வற்றி போகும் அப்புறம் நிறுத்திடுவார் வத்துறதுக்கு முன்னாடியே பாட்டில் பால் ஆரம்பிச்சிருது சில கேஸு அது விட்டுருங்க வத்துறது சொல்கிறேன் நான் பால் வற்றுவது என்பது அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று தாய் கருணை கொள்ளுகின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் ஆனால் சிவபெருமான் தருகின்றது இருக்க அது உழப்பிலான்னாரு அது என்றைக்குமே வற்றுவதே கிடையாதான் உலப்பிலா ஆனந்த மாய தேனி நைச்சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே ஆஹா ரொம்ப அற்புதம் அதுதான் புறம் பூரம் இந்த தாய் இந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற பொழுது அது ஒரு இடத்துல நிற்காது அது போக்கு காட்டி இந்த அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும் பின்னாலேயே போய் பின்னாலேயே போய் இந்த குழந்தைக்கு அதற்கு நிலாவை காட்டி தபார் தபார் பூச்சாண்டியில் பிடிச்சி கொடுத்துருவேன் தபார் அந்த இந்த ஐயா வராங்க பாரு அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அந்த ஐயா பாரு இப்படின்னு இப்படி இந்த குழந்தைக்கு போக்கு காட்டி போக்கு காட்டி ஊட்டி விடுவாள் இல்லையா புறம் பூரம் சிவபெருமானம் அப்படித்தானா இந்த ஆன்மாவை அது போகிற பக்கம்லாம் போய் இந்த மாதிரி தேவாரம் இங்கே இருக்குது இந்த மாதிரி இங்கே திருவாசக இங்கே இருக்குது இந்த மாதிரி திருக்கோயிலுக்கு இருக்குது அப்படி நாம் போகிற பக்கம்லாம் புறம்புறம் தெரிந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி அதுக்கப்புறமா அவனை தெரிந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே நின்று அவன் முன்னாடி நாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும் கோயில் வாசலில் என்னை பிச்சை நாக்கி நான் நாம் பாட்டு குதிரை வாங்க போனவனை கூப்பிட்டு என்ன நீ ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பிறகு நான் வந்து உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறமா வேலையை காட்டினிய நான் உன்னை தேடி துரத்தை அழஞ்சிக்கிட்டு கிடந்தேன் அப்ப இந்த தாய் என்று சொல்லுகிறவள் கூட கிட்டத்தட்ட வருவாளே தவிர சிவனுக்கு ஒப்புமையாக சொல்லுவதற்கு ஓமி சொல்லுவதற்கு யாருமே இல்ல அதனாலதான் தனக்கு ஓமி இல்லாதான் தான் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எது ஓமி சொல்ல முடியாத அளவிற்கு நிற்கிற பெருமானுக்கு எடுத்துக்காட்டி சொல்ல முடியாது எடுத்த மொழியாளும் மிக்கு சோதிக்க வேண்டாம் இறைவனை எப்படி ஒப்புமை சொல்றது யாரோட சொல்றது தான் திருமூலர் சொன்னாரு முதன் பாட்டில் முதல் தந்திரத்தில் முதல் மந்திரமாக சொன்னார் முதல் தந்திரத்தில் முதல் மந்திரமா சொன்னார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை நீ திருமூலர் திருமந்திரத்தை படிக்க வந்திருக்கிறியா ஆமா ஃபர்ஸ்ட் ரூல் தெரிஞ்சுக்க இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறமா நீ படிக்கலான் அதனால முதல் ரூல் முதல் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ எங்கு தேடினாலும் கிடையாது நாங்கள் தேடி பார்த்துட்டோம் எங்கும் தேடி கிடையாது அவனோட ஒக்கும் தெய்வம் சிவனோடு ஒப்புமையாக சொல்லுகிற கடவுளே இல்லைன்னு சொன்ன சிவனோட உயர்ந்த தெய்வம் இருக்குமா ஒப்புமையா சொல்றதுக்கே ஆள் கிடையாது சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அதில் இன்னொரு நுட்பம் சிவனோட ஒக்கும் தெய்வம்னு யாரை சொல்லிட்டு இருக்கிற யார இருக்க யார சொல்லிட்டு இருக்க திருமால சொல்லிட்டு இருக்கிற அது தேடியும் இல்லை அதுவே தேடி பார்த்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னுட்ட சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அதுவே தேடி பார்த்து இல்லைன்னு வந்துருச்சு நீ எதுக்கட தேடிட்டு இருக்கிறாரு அவனோட ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைன்னா ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னவர் அப்புறம் திரும்பவும் அடுத்தவரிய சொல்றார் அவனோடு ஒப்பார் இங்கும் எங்கும் இங்கும் இந்த பூமியிலையும் ஏன்னா இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோரா ரொம்ப பேர் நான் தான் கடவுள் சொல்லிட்டு தெரிவான் நம்பிராத அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைன்னா இங்கேயும் கிடையாது ஒருத்தனும் பரம்பொருள் ஒன்னே ஒன்னுதான் பதிவு ஒன்னே ஒண்ணுதான் தெளிவா நாம தெரிந்து கொண்டோம் என்றால் பதிவு ஒன்னு மித்ததெல்லாம் ஆன்மாக்கள் தான் ஒன்று என்றது ஒன்றுகான் ஒன்றே பதி அப்ப பதிட்டார் எடுத்த மொழிகாலும் காரணம் சொல்றது எடுத்த மொழி திருத்தாந்தம் அப்ப இந்த அளவை நூலில் என்ன பண்ணுவாங்க மேற்கோள் ஏது திருத்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அங்கங்களை எல்லாம் சொல்லி நிறுவுவதற்கு முயல்வார்கள் அப்பா சிவபெருமானை அப்படி நிறுவுவதற்கு நீ முயற்சி செய்யாதே காரணம் எடுத்துக்காட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஒப்புமை சொல்லப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்தவனாக விளங்குகிற காரணத்தினாலே நீ ரொம்ப சோதிக்க வேண்டானர் அது மிக்கு சோதிக்க வேண்டானர் கொஞ்சம் தெரிஞ்சிக்க இருக்கிறானா இல்லையாங்கிறது மித்தவங்க ஏதாவது உதாரணம் சொல்லுவாங்க அந்த உதாரணத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப மிக்கு ரொம்ப ஓ ஓவராக போகாதேன்னர் மிக்குன்னு ஒரு வார்த்தை போட பார்த்தீங்கன்னா இல்லைன்னா சாத்திர நூல்கள் எல்லாம் போயிடும் சாத்திர நூல்கள்லாம் காரணம் சொல்லி இதுப்பா இது மாதிரி இருக்கப்பா இது மாதிரி இருக்குது இதுதான் காரணம் இந்த உலகமெல்லாம் தோன்றி நின்று அழிகிறது தோன்றி நின்று அழிகிற பொருள்கள்லாம் கர்த்தா இல்லாமல் தோன்றி நின்று அழியாது எனவே அதுக்கு ஒரு கர்த்தா வேணும் அதனால இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் இல்லையா இப்போ நாம் வந்து உலக நடையிலேயே பார்க்கிற பொழுது ஒரு மாட்டு வண்டியை பார்க்குறோம் ஒரு மாடும் வண்டியும் இருக்கிறது மாடு நல்லா தெரியும் அறிவுடைய பொருள் வண்டி அறிவற்ற பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கிற மாடு தானாக போய் வண்டியில் சேர்ந்துக்குமா பூட்டிக்குமா பூட்டாது அறிவற்ற வண்டி தானாக மாடின் மேலே வந்து ஏறிக்குமா வண்டி தானாக மாட்டு மேலே வந்து ஏறிக்குமா ஏறாது அறிவுள்ள மாடும் வண்டியில் ஏறலை அறிவற்ற வண்டியும் மாட்டின் மேலே ஏறல அப்போ அறிவுள்ள மாடும் அறிவற்ற வண்டியும் ஒன்றா சேர்ந்திருக்க எப்படி எப்படி என்ன சார் நீங்க இன்ஜினியரிங்கிறீங்க இது கூட தெரியாதா அறிவற்ற வண்டி தானாக மாட்டின் மேலே ஏறாது அறிவுள்ள மாடு தானாக வண்டியில் பூட்டிக்கொள்ளாது ஆனால் அறிவுள்ள மாடும் அறிவற்ற வண்டியும் இரண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கிற பொழுது இரண்டையும் சேர்த்து வைத்த மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி அப்போ உள்ளே இருக்குதே உயிர் இதுக்கு அறிவு உண்டா இல்லையா அறிவு உண்டு அறிவுள்ள உயிர் தானாக ஒரு உடம்புக்குள்ளே போய் பூந்து கொள்ளுமா அதுக்கு சுதந்திரம் இருக்கா அதுக்கு ஏதாவது ஒரு சுதந்திரம் இருக்கா என்ன உடம்புல இந்த இந்த பிறவிலேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்றாங்களா அடுத்த பிறவில என்னவா பிறக்கணும் எங்கே பிறக்கணும்னு சொல்லி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னுட்டு அதுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா எந்த உடம்புக்குள்ளே போகலான்னு எல்லாம் அமெரிக்கான்னு எழுதி கொடுத்துருவோம் எத்தனை கொண்டு வேணால் வெடிக்கட்டு சார் இருந்தாலும் அங்கே போய் வெடிதார் தான் சார் சௌக்கியம் இல்லையா அப்படி ஒரு அறிவுள்ள உயிர் தானாக ஒரு உடம்புக்குள்ள போறாது சரி அறிவற்ற உடம்பு தானாக ஒரு உயிரை பிடித்துக் கொள்ளுமா தானா போய் உடம்பு பற்ற பற்றாது அப்ப அறிவுள்ள உயிர் தானாக ஒரு உடம்புக்குள்ளே புகாது அறிவற்ற உடம்பு தானாக ஒரு உயிரை பற்றாது ஆனாலும் கூட அறிவுள்ள உயிரும் அறிவற்ற உடம்பும் சேர்ந்து இருக்கிறதை பார்க்கிற பொழுது நமக்கு அறிவுள்ள மாடும் அறிவற்ற வண்டியையும் சேர்த்து வைத்த ஒரு மாட்டு வண்டிக்காரன் இருப்பது போல அறிவுள்ள உயிரையும் அறிவற்ற உடம்பையும் சேர்த்து வைத்த மாட்டு வண்டிக்காரன் இறைவன் இருக்கிறான் என்று நாம தெரிந்து கொள்ளலாம் பெரிய மாட்டு வண்டிக்காரன் அவன் தான் ஆனால் மாடு என்ன நினைக்கும் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு போயிட்டு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு இந்த வழியாக போகணுன்னு நினைச்சோம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கும் ஆனால் மாட்டு வண்டிக்காரன் எந்த பக்கம் செலுத்துகிறானோ அந்த பக்கம் தான் வண்டி போகும் என்றைக்காவது மாட்டை அவுத்து விடணும்னு நினைக்கிற அந்த வண்டிக்காரன் மாட்டை பார்த்து ஒன்று இன்றைக்கி நாலரை மணிக்கு அவுத்து விட்டுமா அஞ்சு மணிக்கு அவுத்து விடட்டுமா ஆறு மணிக்கு அவுத்து விட்டுமான்னு கேட்குறானே எப்போ அவுத்து விடணும்னு வண்டிக்காரனுக்கு தெரியும் அதுபோல் இறைவனாகிய மாட்டு வண்டிக்காரன் மூச்சாகிய மூக்கணாங்கிட்டு கழட்டி மாடாகிய உயிரை வண்டியாகிய உடம்பிலிருந்து கழற்றி விடுகிற நேரம் மரணம் சம்பவிக்கிறது இல்லையா இதெல்லாம் இப்போ நாம அனுமானத்தினாலே நாம் தெரிந்து கொள்ளுகின்றவை அவ்வளோதான் அத்தோடு நிறுத்திக்க மிக்கு சோதிக்க வேண்டாம் அளவையினாலே ஒரு 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 குறிப்பிட்ட நிலையிலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதற்கு மேலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லுகிறார் ரொம்ப அற்புதம் சுடர் விட்டுளன் எங்கள் சோதினர் சுடர் விட்டுளன் எங்கள் சோதி அப்படின்னார் ரொம்ப அற்புதமாக அதுக்கு விளக்க உர சேக்கடார் சொல்லலைன்னா எப்படி தெரியும்னு எனக்கே புரியல சேக்கிடார் அதுக்கு விளக்க உர சொல்லுகிறார் அங்கே புறத்தே நிகழ்ந்ததுன்றார் அது என்ன சொல்லுகிறார் சுடர் விட்டுளன் எங்கள் சோதி என்று சொன்னால் சுடர் விடுதல் என்று சொன்னால் புறத்தேயும் அகத்தேயும் விளங்கக்கூடிய ஒளியை சொல்லுகிறார் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒளி ஆக இருக்கக்கூடிய சிவம் ஒளியாக இருக்கக்கூடிய சிவம் இரண்டு நிலைகளிலே விளங்குவதை நாம் காண முடியும் ஒன்று புறத்தே வழங்குவது இன்னொன்று அகத்தே வழங்குவது என்ன புறத்தே வழங்குவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் சூரியன் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியின் கதி என்ன சூரியன் இல்லை இந்த பூமியில் எப்படி இருக்கும் இந்த டோட்டல் டார்க்னஸ் நிறைய கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள் அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இந்த பூமி என்று சொல்லக்கூடியதிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலே மிக அற்புதமாக நிலைக்க செய்து அதனுடைய ஒளியை இந்த பூமியின் மீதே படரைச் செய்து இந்த பூமியினுடைய இருளை போக்கின சிவன்தான் இருளை போக்கின சிவன்தான் உள்ளே அகத்தே விளங்குகின்ற ஆணவமனமாக இருக்கக்கூடிய இருளையும் நீக்குகின்ற சோதியாக விளங்குகின்றான் சுடர் விட்டுளன் எங்கள் சோதியான் எப்படி புறத்தே இருக்கக்கூடிய இருளை நீக்குவதற்கு இந்த சூரிய சந்திர சுடர்கள் விளங்குகின்றனவோ அவற்றினுடைய ஒளியாக மறைந்து நின்று வழங்குகின்ற பெருமான் தான் அவற்றிற்கு அருக்கணில் சோதி அமைத்தோன் காண்க சொல்றாரே முனிவாசக பெருமான் அதாவது இந்த நமக்கு இந்த பூமிக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியர் அதை வந்து இந்த விஞ்ஞானிகள்லாம் அதை பல லேயராக அதை பகுத்துருக்கிறாங்க ஒரு ஜீரோலேருந்து எயிட்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு ட்ரோபோஸ்வியர்னு பேர் நல்லா கவனமா பாருங்க எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ராட்டோஸ்வியர்னு பேர் எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்வியர்னு சொன்ன அதை விஞ்ஞானி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுக்கு மேலே எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மெசோஸ்ஃபியர்னு பேர் அப்புறம் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தர்மோஸ்ஃபியர்னு பேர் அதுக்கு மேலே எக்ஸோஸ்பியர் இப்படி தான் பகிர்ந்துருக்கிறோம் இந்த மேலே இருக்கிற அட்மாஸ்ஃபியர்னுடைய ஸ்ட்ரக்சர் இது பதினெட்டு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி ஒரு கிலோமீட்டருக்கு நூறு மீட்டரா ஆயிரம் மீட்டரா பதினெட்டாயிரம் மீட்டர் மேலே பதினெட்டாயிரம் மீட்டர் வரைக்கும் த்ரோப்போஸ்ஃபியரு டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகும்னா பதினேழு டிகிரி சென்டிகிரேட்லேருந்து மைனஸ் ஐம்பத்தாறு டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் மாறும் இந்த ஏரியாவில் தான் பாதி ஃப்ளைட்டெல்லாம் பறக்குது முக்காவாசி ஃப்ளைட்டு கண்காடு ஒண்டி தான் அதுக்கு மேலே போகும் மித்த மித்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே தான் எதுக்குள்ளே ட்ராப்போஸ்பியருக்குள்ளே தான் ட்ராபோஸ்வியரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர்னு இருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு கா ஓசோன் லேயர் என்று சொல்லக்கூடியது இந்த ஓசோன் லேயர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓசோன் மைனஸ் நைன்டி ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் மேசோஸ்ஃபியரில் டெம்பரேச்சரை குறைச்சிருக்கு அதுக்கு மேலே தர்மோஸ்பியர் இருக்கிறதுல ஆயிரத்தி அறநூறு டிகிரி சென்டிகிரேடு இருக்குமா அதாவது இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிட்டா ஆயிரத்தி அறநூறு சோலார் ரேடியேஷன் டைரக்ட்டு சோலார் ரேடியேஷன் ஆயிரத்தி அறநூறு டிகிரி சென்டிகிரேடு எங்கே பூமியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லையே சூரியன் இருக்கிற தூரம் ஒன்பது கோடி மைலு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கிழக்க வேண்டாம் அப்படின்னு திருஞான சமுதர் சொன்னது தெளிவா புரிஞ்சு போச்சு இதெல்லாம் ஆய்வே பண்ண முடியல அப்ப இந்த ஓசோன் இருக்கு பாருங்க அதுதான் வந்து பூமியை அதிக வெப்பமோ அதிக குளிர்ச்சியோ ரெண்டும் இல்லாம பேலன்ஸ் பண்ணி கூலிங் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற தர்மோஸ்டாட் நேச்சுரலாவே ஒரு தெர்மோஸ்டாட்டை மேலே போட்டு பூமியினுடைய டெம்பரேச்சரை நமக்கு உள்ள ஒரு தர்மோஸ்டாட் வச்சிருக்கிறார் நமக்கும் நமக்கு அடி வைத்தல ஒரு நெருப்பு அங்கே ஒரு அடுப்பை பற்ற வச்சுருக்கிற அங்கி வைத்தான் உடல் உள்ளே காண வைத்தான் உள்ளே வச்சுருக்கான் ஒரு நெருப்பு அடியில் அதான் அவன் ஐந்து பூதங்களிலானது ஆனது உள்ளே நெருப்பு காலையில் நாலு ஈட்டி கபளிக்கிறோம் மத்தியானம் சாம்பார் சாதம் போன இடமே தெரியல இல்லை அவ்வளோ உள்ளே ஒரு அடுப்பு அது பாட்டுக்கு அது பாட்டு இதுக்கு திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பிறந்த அன்னைக்கு பற்ற வச்சு அடுப்பு இங்கே உள்ளே நெருப்பு நின்றுச்சுனா வெளியில் நெருப்பு வச்சிட்றோம் அங்கே உள்ள ஒரு அடுப்பு அந்த நெருப்பு அதை பாருங்கள் அந்த நெருப்பு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறத அதை உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கிளைமேட்டு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க உடனே நெருப்பு அதிகப்படுத்தி உடம்பு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோரில் மெயின்டைன் பண்ணுறோம் வெளியில் ரொம்ப வெப்ப ஆச்சு உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற அடுப்பை கொஞ்சம் அப்படி வெளியில் எடுத்து நெருப்பை குறைச்சி பாடி டெம்பரேச்சர் என்றைக்காவது அவர் பார்த்து இப்படிலாம் செஞ்சிருக்கியப்பா நீ தானேப்பா ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம் இயற்கை அப்படின்ருவோம் அது என்னது இயற்கை அதுக்கு எது அறிவு இயற்கைக்கு ஒரு சித்து பொருள் தானே இவ்வளவு கேல்குலேட் பண்ணி வைக்க முடியும் ஒரு அறிவுடை பொருள் ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஒழுங்கா போகுது எப்படிங்க அறிவுடை பொருள் அதை அமைத்து தந்திருப்பதுனால தானே நம்ம அறிவுடை பொருள் பத்து வண்டி இருந்தாலே டிராபிக் ஜாம் ஆயிடும் அது வேற விஷயம் மேல இவ்வளவு வச்சிருக்கிறான் இத்தனை கிரகம் இத்தனை கோலம் எல்லா ஆர்பிட்ஸ்ல ரொம்ப அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய இருளை போக்குவதற்கு ஒரு சூரியனையும் சந்திரனையும் அமைத்து தந்திரு எப்படி புற இருளை போக்குகின்ற பெருந்தன்மை உடையவனாக இருக்கிறானோ அவனே நம்முடைய அக இருளையும் போக்குகிறான் அதை சொல்லுகிறார் இருளை நீக்குகிற அவன் எப்படி புற இருளை நீக்குவதற்கு காரணமாக விளங்குகிறானோ அவனே தான் இருளையும் நீக்குகிறான் அதை சொல்லு மா துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்வி இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு அவனை ஆய்வு செய்வதை காட்டிலும் அவனை மனத்தினாலே பற்றி அன்பு செலுத்தி அவனிடம் சரண் புகுந்து நீங்கள் அவன் அன்பை பெறலாமே ஆய்வு செய்கிற நேரத்தை அன்பு செலுத்தி அதை உரிய நேரமாக நல்ல நேரமாக மாற்றலாமே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணி அந்த நேரத்தை வீணாக்கறதை காட்டிலும் அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி அந்த நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றலாமே என்று சொல்லுகிறார் மா துக்கம் நீங்கள் உருவீர் மா துக்கம் எது இருக்கிறதுலே பெரிய துக்கம்னா பிறவிதான் பிறவியை காட்டிலும் துக்கம் தருவது எதுவாக இருக்க முடியும் பிறவியை நீங்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இந்த சோதியை எப்படி காண வேண்டும் என்று சொன்னால் உள்ளெழும் அன்பினால் உய்த சோதி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அன்பை பெருக்க பெருக்க அந்த சோதி விளங்கும் சுடர் விட்டுடன் எங்கள் சோதியினர் அந்த ஜோதி எப்படி உள்ளே இருக்கிறது தெளிவாகிறது என்று கேட்டால் அன்பர்களே அன்பு செலுத்தி அன்பை செலுத்தி அன்பினாலேயே அந்த சோதியை கண்டவர்கள் உண்டு நீங்களும் காணலாம் துக்கம் உருவீர் மனம் பற்றி வாழ்வினே மனம் பற்றி வாழுங்கள் மனம் பற்றுதல் என்று சொன்னால் அந்த மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றினாலும் அவனை பற்றுங்கள் மனதினாலே பற்றுங்கள் முடியினாலே பற்றுங்கள் மெய்யினாலே பற்றுங்கள் என்று மூன்று நிலைகளிலுமே அவனை பற்றுங்கள் உங்களுடைய இருள் நீங்குகிறது சுடர் விட்டுளன் எங்கள் சோதியினர் எங்கள் சோதின்னு சொன்னது என்ன தெரியுது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த சோதியன்னு அர்த்தம் இல்லையா அப்படிதான் அர்த்தம் எங்கள் சோதினா அவர் ஏற்கனவே பார்த்துட்டார் அதனால எங்கள் ஜோதிங்கிறார் சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாத்துக்கம் துக்கம் நீங்கள் மனம் பற்றி வாழ்வினே மனம் பற்றி வாழ்வாங்கு வாழுங்கள் பெருமானை தெரிந்து கொண்டு அவனை அறிந்து கொண்டு அவனிடம் அன்பு செலுத்தி வாழ்வதே வாழ்க்கை தம்முடைய வாழ்விலே அடைய வேண்டிய பொருள் இது என்று தெரிந்து அந்த பொருளுக்காக வாழ்வதே வாழ்க்கை எதுக்காக வாழறோனே தெரியாம வாழ்வது வாழ்வல்ல எதற்காக வாழ்கிறோம் எதற்காக நாம வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக எதை கொள்ள வேண்டும் குறிக்கோளின் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் நாய் நாளும் மெலிவோடு உப்பு வந்து கோலனாய் நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் குறிக்கோள் என்ன குறிக்கோள் என்ன குறிக்கோள் மாத்துக்கும் நீங்கள் உறுதல் எதனாலே இந்த துன்பங்கள் வருகின்றன ஏன் இந்த ஒரு துன்பம் போயிடுச்சுனாலும் இன்னொரு துன்பம் வருகிறது இந்த துன்பத்தை நிற்கிறாங்க இன்னொன்று வருது அதை நிற்கிறனாலும் இன்னொன்று வருகிறது துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நினைத்ததெல்லாம் நினைத்த மாதிரி நடக்க மாட்டேங்குது நாம் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது ஏன் இப்படி நிகழ வேண்டும் என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டாமா ஒரு சின்ன சமாச்சாரம் நினைச்சா கூட நடக்க மாட்டேங்குது பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஆற்காட வேலூரை போனேன் பஸ்ஸில் ஏறி உட்காந்து உட்கார்ந்த உடனே ஒருத்தர் ஜன்னரல் ஓகே உட்காந்துருந்தார் எல்லா சீட்டும் ஃபில்டப் நான் இந்த பக்கம் உட்காந்தா அவர் அந்த பக்கம் உட்காந்துருந்தார் நடு சீட்டு காலியாக இருந்தது என்ன எதிர்பார்ப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க நடு சீட்டில் யாராவது ஒரு ஒல்லியாக ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் வந்து உட்காருவாங்களே இருக்கும்போது ஒரு பையன் ஏறலாம் அங்கே இருந்து அவன் வந்து இப்படியே சீட்டு தேடினான் உடனே எப்படி தம்பி தப்பு இங்கே வாப்பா நீ நீ என்ன அங்கேயும் பத்து இங்கே வா வாங்கி வா வா உட்காரு அவன் ரொம்ப சந்தோஷம் அந்த நடுவில் உட்காந்துட்டான் டங்குன்னு உட்காந்த உடனே உட்காந்தவங்க உட்காந்துருக்குன்னுல அப்பப்போ ஏன் செஞ்சு ஏன் செஞ்சு இப்படி பார்த்துட்டு இருந்தான் என்ன ஏஞ்சி பார்க்குற வேற எங்கேயும் சீட் நல்ல சீட்டே கிடையாது இதுதான் அருமையான சீட்டு இப்படியே உட்காருன்னு அவரும் அந்த பா அந்த ஜன்னல் ஒரு காரனு சொன்னார் இந்த சீட் தான்ப்பா நல்ல சீட்டு இப்படியே உட்கார் நீ கொஞ்சம் நாளில் இவ்வளோ பெரிய ஆள் ஒருத்தர் ஏறினார் எதில் வண்டியில் நான் நினைச்சேன் நல்ல வேலை இந்த இந்த பையனுக்கு முன்னாலும் ஏறி இருந்தா நமக்கு இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இவன் உடனே எழுந்துச்சு சித்தப்பா அப்படின்னா நான் செத்தம் பாடின உங்களுக்கு இடம் போட்டிருக்க சித்தப்பாடினா அடக்கடவுளே பஸ்ல இடம் பிடிக்கிற ஒரு சமாச்சாரம் கூட நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது ஏதேதோ வாழ்க்கையிலே திட்டம் போடுகிறோம் எத்தனை எத்தனையும் எண்ணங்கள் ஓடுகின்றன அவையெல்லாம் நாம நினைந்து பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது சொல்லுவது போல என்ன என்ன தூக்கி போடு எல்லாம் தான் அர்ப்பணம் அப்ப மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் அவனுக்கு அர்ப்பணித்து விளங்குகிற பொழுது மா தூக்கம் நீங்கள் உருவீர் உங்களுக்கு அந்த பிறவி துன்பம் போகிறதே அடுத்தது சொன்ன சாதுக்கள் மிக்கீர் இரையே வந்து சார்மீனே அங்கே அது அது ரொம்ப அதுதான் வந்து தெரியான சம்பந்த பெருமான் அது பாடுகிற இடம் நமக்கு அந்த குறிப்பிலேருந்து தெரிகிறது அங்கே நிறைய சாதுக்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களாம் இந்த பக்கமாக அந்த பக்கமானு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாதுக்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பு மிகுந்தவராக இருந்து பயனில்லை நல்ல கவனமாக கேட்கணும் அன்பு மிகுந்தவராக இருந்து பயனில்லை பின்ன சிவத்தின் பால் அன்பு மிகுந்தது மட்டுமல்ல சிவன் அடியார்கள் பாலும் அன்பு மிகுந்தவராக விளங்க வேண்டும் வெறும் கடவுள் மேலே அன்பு மட்டும் செலுத்தி கொள்வதனாலே பயனில்லை கடவுளை சதம் என்று அவரை சார்ந்து இருக்கிறார்களே அவர்கள் பாலும் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க நாம கடவுளை கும்பிட்டுட்டு நாம் பாட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சுதுன்னு தான் தப்பு இல்லாட்டி பன்னெண்டாம் சூத்திரமும் கிடையாது பன்னெண்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட புராணமும் கிடையாது அப்ப எப்பொழுது அன்பு பூர்த்தி அடைகிறது என்று சொன்னால் படமாடக் கோயில் பரமருக்கு ஒன்று அது நடமாட கோயில் ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு அது படமாட கோயில் பரமனுக்கு ஆமே இந்த அன்பை வலியுறுத்துவது தான் சைவம் நீ அன்பு செலுத்து சிவத்துக்கிட்ட அது எப்படி காட்டலாம் அப்படின்னு சொன்னால் சிவனடியாரிடம் அன்பு செலுத்து அதிகமாக அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் சாதுக்கள்மிகீர் இறையே வந்து சார்மினுன்னார் சீக்கிரம் வாங்க இங்கேன்னார் நீங்கள்லாம் அந்த சமணர்களில் கொஞ்சம் பேர் நல்லவனும் இருந்திருக்கான் நல்லவனும் இருந்திருக்கிறான் அப்பா சார்புடைய ஒரு பொருள் இல்லாமல் முடியாதுப்பா உயிர் இப்பொழுது இந்த உடம்பை சார்ந்து இருக்கிறது உடம்பை நீங்கினால் எதை சார்ந்து நிற்கும் நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறியே எதை போய் சாரும் அது அறிவற்ற பொருளாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு அறிவற்ற பொருளாக இருக்கக்கூடிய அஞ்சு பூதங்களிலும் சென்று சேர்ந்துவிடும் அறிவுடை பொருளாக இருக்கக்கூடிய இந்த உயிர் எங்கே போகும் அதது அதனுடைய இடத்துல போய் சேர்ந்துடும் ஆனால் அறிவுடை பொருளாக இருக்கும் சித்து பொருளாக இருக்கிற இது எங்கே போகும் சித்து பொருளாக இருக்கிற இது இன்னொரு சித்து பொருளாக இருக்கக்கூடிய சிவத்திடம் சென்று தான் சேர வேண்டும் வேற இடம் கிடையாது சத்தம் முதல் ஐந்தும் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ திருமூலர் கேட்கிறார் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோன்னாரு அறுவடை பொருளாக இருக்கக்கூடிய உயிர் எந்த எங்கே சென்று ஐயா அடையும் அது அறிவுப் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்திடம் தானே சென்று சேர வேண்டும் எனவே சாதுக்கள் மிக்கீர் அன்புடையவர்களாக விளங்குகிறீர்களே இங்கே வாருங்கள் சைவ சமயத்திற்கு வாருங்கள் இரையே வந்து சார்மினேனார் சீக்கிரம் வாங்க சிவனை வந்து சாருங்கள் உணர்ந்து சார்பு கட ஒழுகினார் எதை சார வேண்டுமோ அதை சார்ந்து நிற்க வேண்டும் எனக்கு நின்றுட்டே இருந்தேன் கொஞ்சம் சாஞ்சா நல்லா இருக்கும் போல இருந்தது டக்குன்னு அங்கே ஒரு செவரு மாதிரி இருந்தது சேர்னு சாயலாமேன்னு சாஞ்சா அது சினிமா செட்டிங் மாதிரி ஒரு அட்டையை வச்சுருக்கிறோம் செவரு மாதிரி அது விழுந்தது இல்லாமல் நானும் சேர்ந்து விழுந்தேன் அதை போய் சார்ந்து என்ன பண்ணுறது நான் சாயிற பொருள் என்னை தாங்கி கொள்ளக்கூடிய அல்லவா இருக்கணும் சார் உணர்ந்து சார வேண்டும் அப்படி நாம் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருக்க முடியும் எது மற்றதை சாராது இருக்கிறதோ அதை சார வேண்டும் எனக்கு யார் மருத்துவம் பார்க்க முடியும் யாருக்கு மருத்துவம் தேவைப்படாமல் இருக்கிறாரோ அவர் தான் எனக்கு மருத்துவம் பார்க்க முடியும் நான் கண்டாக்டர்கிட்ட போன உடனே கண்டாக்டர் கொஞ்சம் அப்படி படுங்க ரைட்டு எந்த கண்ணில் வலிக்குது இந்த கண்ணில் இப்போ மருந்து போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மருந்து போட்டேன் எப்படி இருக்குது புளிப்பாக இருக்குன்னா ஓ என்ன அது மருந்து போட்டால் எப்படி கேட்டால் புளிப்பாக நீயா கண்ணில் விட்ட வாயில போட்டோம் டாக்டருக்கே கண் தகராறு இவர் இவருக்கு எப்படி கண்டு பார்க்க முடியும் ஆ எனக்கே பிறவியினுடைய துன்பம் தாங்க முடியாமல் நான் ஒருத்தன்கிட்ட போய் சேர்ந்த அவனே ஏற்கனவே பிறந்து பிறந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் எப்படி என்னுடைய பிறவி துன்பத்தை நீக்க முடியும் பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவன் ஒருவன்தான் நம்முடைய பிறவி துன்பத்தை நீக்க முடியும் வந்து சார் மீனே இறை ஏ வந்து யோசிக்காதீங்க இறையே வந்து சார் நிறைவு செய்யும் முகமாக

திருச்சிட்டு நாமெல்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள் பாக்கியமுடையவர்கள் உடையவர்கள் அதனால தான் சம்பந்தருடைய திருப்பாசுரத்தை நமக்கு கேட்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிட்டி இருக்கிறது அன்றைய தினம் ஏழாம் நூற்றாண்டிலே பாண்டியன் கேட்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் வைகை ஆற்றம் கரையிலே நின்று உலகறிய சொன்ன இந்த பாசுரத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கழித்து இங்கே நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் திருஞான சம்பந்தருடைய வாக்கு என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மெய்மை வாக்கு சிவ வாக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கழித்து கூட இன்றும் இளமை மாறாமல் அந்த பாசனமானது விளங்குகிறது என்று சொன்னால் நாமெல்லாம் எவ்வளவு பெரிய பேர் பெற்றவர்கள் அந்த பாசனத்தை இன்றைய தினம் நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் நீங்களெல்லாம் எல்லாம் பெரும் கருணைக்கு உள்ளானவர்கள் அவருடைய பேரருளுக்கு பாத்திரமானவர்கள் உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியை வணங்கி மகிழ்ந்து இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார் மக்கள் நீங்கள் அத்தனை பேரும் தவசீலர்கள் ஞான கணங்கள் உங்கள் அத்தனை பேருடைய திருவிடிகளை வணங்கி மகிழ்ந்து தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்